கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமணவர்களே இப்பொழுதும் இந்த அன்புள்ள மனவாட்டியே என்கிற இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி நாம் அனைவரும் ஒரு மனவாட்டியாக இருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனவாளனாக இருக்கிறார் சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு ஆனால் இவைகள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அதாவே நீங்கள் பயப்படக்கூடாது சரியா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார் முழு மனதோடு முழு மனதோடு முழு மனசும் ஆண்டவருக்கு கொடுத்துடணும் பிரியமானவர்களே ஆண்டவர் அது விரும்புகிறார் நம்ம அதைத்தான் கடந்த ப்ரோக்ராமில் சிந்தித்தோம் இன்றைக்கும் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருடைய விருப்பம் பார்த்திங்களா ஆனால் அவன் மனம் திரும்பலை அப்படின்னா ஆண்டவர் அது வசனம் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மரண ஆயுதங்களை உண்டாக்குவார் அது மட்டுமல்ல கடிந்து கொள்ளுவார் பாருங்க இயேசுவோடு சீசர்கள் இருந்தாங்க அவங்கள பார்த்து ஆண்டவர் கடிந்து கொண்டார் பார்த்திங்களா அது மட்டும் இல்லை அவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சார் சில இடங்களில் பெட்சாயிதா பட்டணம் கப்பர் நகும் அந்த பட்டணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் நல்ல பலத்த கிரியைகள் செஞ்சார் நிறைய வியாதியஸ்தர்களை குணமாக்கினாரு நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செஞ்சார் ஆனால் அந்த பட்டணம் மனம் திரும்பவே இல்லை அதே போல் தான் நம்ம சென்னை பட்டணமும் உண்மையிலேயே இந்த சென்னை பட்டணத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறார் ஆண்டவர் இந்த சென்னை பட்டணத்தில் நிறைய ஊழியக்காரங்க இருந்து கொண்டு வந்து அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நிறையா சுவிசேஷ கூட்டம் இந்த மெரினா பீச்சில் சீரணி அரங்கத்தில் நடக்கும் பேரின்ப பெருவிழா அப்படின்னு சொல்லி நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும் அநேக ஊழியக்காரங்க வருவாங்க சுவிசேஷகர்கள் வருவாங்க நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற நிறைய தேவண்ட பிள்ளைகளும் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் இந்த சென்னை பட்டணத்தில் பாருங்கள் தமிழ்நாடு முழுசும் எடுத்துக்கிட்டால் ஏழு கோடிக்கு மேலே இருக்கிறாங்க எல்லாரும் மனம் திருமணம்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பெரியமானவர்களையா கடந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அறியாமை உள்ள காலங்கள் அவர் சொல்கிறார் காணாதவர் போல இருந்தாராம் கண்டுக்காமல் இருந்தார் அவன் என்ன வேணாலும் செஞ்சிட்டாலும் அவனை கண்டுக்கலை ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்பொழுது மனம் திரும்பணுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு பாருங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டான்சர் அவங்க அவங்க வந்து அவங்க டான்ஸ் பண்ணால் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் வருவாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் தான் அந்த அம்மா பண்ணுவாங்க ஆனால் அன்றைக்கு இதுபோல் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை அந்த கூட்டத்தில் பங்கு கொண்டாங்க அப்போ ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு இன்றைக்கே நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா டைரியில் எழுதுனாங்க நாட் டுடே டுமாரோ அப்படின்னு சொல்லி டைரியில் எழுதுனாங்க ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ராத்திரி நான் ஒரு பெரிய டான்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அங்கே பெரிய பணக்காரங்களெலாம் வருவாங்க அது மிக முக்கியமான ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஒரு டான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் நான் மனம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா டைரியில் எழுதுனாங்க ஆனால் காரில் போகிற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க பிரியமானவர்களே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இன்றைக்கு மனம் திரும்பு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருக்கலாம் இயேசுவை பற்றி தெரியாதவங்களா இருக்கலாம் ஒருவேளை இயேசுவை பற்றி நல்லா தெரிஞ்சு மனம் திரும்பி இருந்தாலும் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தாலும் எந்த விஷயத்தில் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் மனம் திரும்பணும் பாருங்கள் அங்கே ஏழு சபைகள் அதில் ஒரு சபையை விட்டுட்டு மற்ற அனைத்து சபையை பார்த்து ஒரு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா மனம் திரும்பு ஒரு சபையை பார்த்து சொல்கிறாரு சபைனா அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த சபையை பார்த்து சொல்கிறாரு மனம் திரும்புன்னு சொல்கிறாரு அப்போது ரட்சிக்கப்படாதவனும் மனம் திரும்பணும் ஆண்டரை பற்றி தெரியாதவர்களும் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்குது ஆண்டரை பற்றி நல்லா தெரிஞ்சு கொண்டவங்களும் மனம் திரும்பணும் பாருங்கள் ஒரு சபையை பார்த்து சொல்கிறாரு நீ ஆவியில் அனலும் இல்லை குளிரும் இல்லை மனம் திரும்பு அப்படின்னா இன்னும் அர்த்தம் அனலும் இல்லை குளிரும் இல்லை ஒன்று அனலாக இருக்கணும் இல்லாட்டி குளிர்ந்து சில்னஸாக இருக்கணும் இது எப்படி இருக்குன்னா ரெண்டும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு ஆண்டவரும் வேணும் உலகமும் வேணும் அதாவது எனக்கு ஆண்டுடைய வார்த்தையும் வேணும் ஆண்டுடைய ஆசிர்வாதமும் வேணும் அதே சமயத்தில் உலக மக்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு வேணும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே நான் வாழ்ந்துட்டு போகணும் அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போகணுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தத்துவம் அதுக்கேற்ற மாதிரியே நான் போகணும் அப்படின்னு சொல்லி சில என்ன பண்ணுறாங்க நல்லா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்து கொண்டு இருந்து ஆண்டோட பிள்ளைகள் கூட அவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கள் பெரியப்பா சொல்லிட்டாரு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க எங்கள் மாமா சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டரை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஆண்டுடைய வார்த்தையை விட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அப்போ ஆண்டனுடைய வார்த்தையை விட்டுட்டு அவங்க விஸ் ஆண்டு மேலே வச்சுருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு ஆவியில் அனலாக இருக்கிறத விட்டுட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க அவங்க சொல்கிறதையும் செஞ்சுக்கிறாங்க அதாவது இங்கே பாஸ்ட் சொன்னாலும் தலையாட்டிக்கிறது அங்கே போனால் குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க அதாவது அவங்கள இன்னும் ஆண்டவர் அறியாதவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க சிலர் கடவுளே இல்லைன்னு சொல்லாதவங்க அப்படிப்பட்டவங்களோடையும் சேர்ந்துக்கிட்டு அதாவது சரி சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது இதுதான் தான் ஒரு வாழ்க்கை அதாவது அனலும் இருக்காது ஜில்லுன்னு கோல்டும் இருக்காது ரெண்டும் கலந்துன்னா வெது வெதுப்பாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் வாந்தி பண்ணி போடுவேன்றார் பார்த்திங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் வந்து இன்றைக்கி நம் நம்ம இயேசுவின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அதாவது இப்போ நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிரியாணி சாப்பிட்டேன்னா அது நான் என் வயிற்றுக்குள்ளே இருக்குது ஓகேவா ஆனால் அந்த பிரியாணி எனக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பிரியாணியில் விஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இல்லை அந்த ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே என்ன வரும் வாந்தி வரும் வருமா அந்த வாந்தி எடுத்தால் தான் சில நேரம் சாப்பிட்டா சேராது பார்த்திங்களா நெஞ்சுக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் வாந்தி எடுத்தால் தான் நல்லா ஆகும் அப்போது அந்த பிரியாணி மாதிரி தான் நம்ம எல்லோரும் புரியுங்களா நம்ம ஆண்டுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தோன்னா சேஃபாக அவருக்குள்ளே நம்ம இருக்கலாம் அவருக்குள்ள இதான் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பார்த்திங்களா அவருக்குள் நம்ம அசைகிறோம் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் ஆனால் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டு வயிற்றுக்குள்ளே போயிட்டு பிரச்சனை பண்ணால் இந்த பிரச்சனை பண்ணால் கடைசியில் என்ன ஆகும் வாந்தி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி சில நேரம் நிறைய பேர் ஆண்டவருக்கு பிரச்சனையாக இருக்கிறாங்க ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறது அவர் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாரு இப்போ கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம எல்லாருக்குமே வார்னிங் கொடுக்குறாரு நம்ம எந்த விஷயத்தில் தவறு இருக்கிறோம் நம்ம எந்த விஷயத்தில் குறைவாக இருக்கிறோம் உங்களுக்கு தான் தெரியும் அது எனக்கு தான் தெரியும் அதை நம்ம சரி செஞ்சுக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது அவர் சிந்தையில் நான் என்ன யோசிக்கிறேன் அதை கூட அவர் அறிவார் இம் யோசனைகளெல்லாம் அறிகிறவர் அப்போ அவருக்கு அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆண்ட கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே நான் வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன் பாருங்க அந்த இளைய மகன் தன் தவறெல்லாம் உணர்ந்தான்ல நான் பாவம் செஞ்சேன் இங்கே இன்னொருத்தரை பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா தாவி இது பாவம் செஞ்சிட்டார் ஆனால் பாவம் செஞ்ச உடனே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்துறார் உணர்த்தின உடனே அவர் உடனே முகம் குப்புற விழுந்து நான் பாவம் செஞ்சிட்டேன் நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படியா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துகிறார் பாருங்க உண்மையாக அவர் மனந்திர அவரை குறித்து போட்டிருக்கு அதுக்கப்புறம் அவர் எந்த தப்பும் செய்யலைன்னு போட்டிருக்கு அவர் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிணார் பார்த்திங்களா இன்னொருத்தருடைய மனைவி அது பெரிய தப்பு ஆனால் அந்த தப்பு செஞ்ச பிறகு ஆண்டவர் உணர்த்தினார் பார்த்திங்களா இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோட உணர்த்துறாரு நீங்கள் யாரோட தொடர்பு வச்சுருக்குறீங்க ஒருவேளை நீங்கள் சேர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கலாம் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள்னு பேர் வாங்கியிருக்கலாம் ஆனால் உங்கள் மனசை ஆண்டவர் அறிவார் மனுஷன் முகத்தை பார்க்குறான் ஆனால் ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்குறாரு பிரியமானவர்களே பாருங்க மனம் போன போக்கில் போயிடக்கூடாது ஆண்டு சொல்கிறார் முழு மனதோடு அவரிடத்துல அன்புக்கு ஒரு நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா அமர்ச்சியான ஒரு ராஜா முழு மனதோடு அவன் செய்யலை முழு மனதோடு கர்த்தரை தேடலைன்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு பார்த்திங்களா அதே மாதிரி எகு என்கிற ஒரு ராஜா அவனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு முழு மனதோடு அவன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதற்கு கவலைப்படலையாம் பார்த்தீங்களா அப்போது நம்ம கவலைலாம் எது குறித்து இருக்கணும் தெரியுமா ஐயோ நான் இன்னும் முழு மனதோடு நான் இந்த வசனத்தின்படி நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கீங்களா நினைக்காது ம் இன்னிலிருந்து அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் பாருங்க ஒருவேளை நம்ம அப்படி ஒரு கவலைப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்தி நம்ம அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நமக்கு உதவி செய்வார் பாருங்க தாவி இதை ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின உடனே நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தன் பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சார் பார்த்திங்களா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறவன் அதை இறக்கம் பெறுவான் அதை விட்டு விடணும் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் பார்த்திங்களா அறிக்கை செய்யணும் தாவி இது பாருங்கள் திரும்ப திரும்ப தப்பு செய்யவே இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப எத்தனை முறை தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம்ல ஆனால் ஆண்டவர் காணாதவர் போல இருக்கிறார் ஆனால் இப்பொழுது மனம் திரும்ப மடி சொல்கிறார் நீ இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் விட்டுருங்க இன்னிலா இன்மையிலாவது ஆண்டவரே நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா தாவிதா அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தார் நான் உள்ளத்தில் நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரை நீ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரை எனக்கு புதிய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி அழுது கேட்டார் அது போல் நீங்கள் கேட்பீங்களா அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் நமக்கே போலாமா உங்களுக்காக நான் ஜவம் பண்ண போகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் உங்கள் செப குறிப்புகளையும் உங்கள் செப விண்ணப்பங்களையும் அந்த திரையில் பார்க்குற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் மூலமாகவோ எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் சரியா இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியீங்க ஆண்டர் உங்களுக்கு நன் உதவி செய்வார் ஆண்டுே நம்மை துதிக்கிறோமாப்பா தாவிதை போல உண்மையாக மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க டாடி நாங்கள் பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனுமே இல்லை தான் ஆனால் ஆண்டு அந்த பாவத்தை நாங்கள் மறைக்கக்கூடாதுப்பா எத்தனையோ முறை நாங்கள் பாவத்தை மறைச்சிருக்கிறோம் இனி அந்த பாவத்தை மறைக்காமல் ஆண்டுவரே உங்களிடத்தில் நாங்கள் தெரிவிக்கணும் டாடி பு சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே சுகத்தோல் சுகவீனமா சுகம் இல்லையே சுகம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே தகுப்பனே அவர் எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் கையை வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்காக செபிக்கிறேன் ஏசப்பா இப்பொழுதும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற தீராத வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே கவலையோடு பயத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் அப்பா இப்பொழுதே அவங்க கவலை கண்ணீரெல்லாம் மறையிட்டோம் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா தலையிலிருந்து உள்ளம் கால் வர இயேசுமை நாமத்தில் பரிபூர்ண ஒரு விடுதலை உண்டாவதாக உண்டாவதாக தலையிலிருந்து உள்ளம் கால் வர ஏசப்பாக இப்பொழுதே சுகம் தாங்க டாடி உங்கள் தலும்புகளால் நீர் குணமாக்குங்க தீராத வியாதி டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவரே அவங்கள பரிபூர்ண விடுதலையை தாங்க சுகத்தை கொடுங்க ஆண்டவரே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவரே நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும் தகப்பனே அவங்க தேவைகளை சந்திங்க பொருளாதார தேவைகளை சந்திங்க தகப்பனே அவங்க எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா கீழ்ப்படியாத பிள்ளைங்க ஆண்டவரே தாய் தவப்பனே எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் நீங்கள் தொடுங்கப்பா பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா என் கணவர் குடிக்கிறாரே என்று கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற அண்டவரே மனைவிமார்களுக்காக ஜபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசுர்வதீங்க டாடி குடி பழக்கத்திலேருந்து விடுதலை தாங்க அண்டவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை யாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக எங்கள் செபத்தை கேட்பவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகம் அதிகமாக கிரியை செய்யக்கூடும் வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே ஆசிர்வதிங்க இயேசுவி நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமே ஆமாம் ஆமேன் தாவிதை போல உண்மையாக நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ